வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு முறையில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன் இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த காய்கறியும் தேவையில்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தால் போதும் சூப்பராக பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானிலை வச்சுக்கோங்க இல்லை குழம்பு வைக்கிற பாத்திரம் என்ன இருந்தால் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எலுக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும் வதங்கட்டும் பாருங்கள் மூணு நிமிஷம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி முந்நூறு கிராம் தக்காளி இந்த தக்காளியை வந்து நீங்கள் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி விடணும் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நல்ல ஒரு தொக்கு பதம் வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது குழம்பு மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி எப்படி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இது நல்லா விடுங்க ஏன்னா இந்த தக்காளி குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி போட்டு பண்ணாதான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து புளித்தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குள்ள புளியை ரெண்டு தடவை கரைச்சி ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு புளித்தண்ணியாக எடுத்துக்கோங்க எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வைங்க சரியாக இருக்கும் அடுத்து உப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் தண்ணி அளவு நான் சொன்னது போல் ஒரு லிட்டர் வைங்க ஏன்னாக்கா இது நல்லா கொதிக்கும் கொதிக்க கொதிக்க வந்து நமக்கு குழம்போட அளவு வந்து கம்மியாகும் அதனால் தான் ஒரு லிட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுநூறு எம்எல்ஆச்சும் உங்களுக்கு குழம்பு வந்து கிடைக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுடுங்க கரெக்டாக ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது கொதி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லாவே கொதிக்குது கிளறி விடுங்க மூட வேண்டாம் மூடாமல் இருந்தால் தான் அந்த மிளகாயத்திலோட ராஸ் மெல்லாம் வந்து வெளியேறும் நமக்கு அதனால் மூட வேண்டாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க இருபது நிமிஷம் இது வந்து கொதிக்கணும் இருபது நிமிஷம் இது கண்டினியூவாக கொதிக்கணும் சின்ன பன்னராக இருந்தால் அப்படியே ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பெரிய பன்னராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க மூடாதீங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும் கொதிக்கட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கொதித்து இப்போ குழம்பையே நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்னது போல் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக வருது பாருங்கள் சும்மா அட்டகாசமான தக்காளி குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்கறி போட்டு சாப்பிட்ற குழம்பை விட இது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் சீரகம் பூண்டுலாம் வந்து சேர்த்துருக்கோம் தக்காளியோட ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து இதில் அதிகமாக இருக்கும் பாருங்கள் சும்மா சுட சுட சாதத்தில் போட்டு இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல காரசாரமான தக்காளி குழம்பு சீக்கிரமாகவே நம்ம வந்து செய்தாச்சு நான் சொன்ன மெத்தேடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த குழம்பை வந்து செய்திடலாம் அதே போல் இது கூட நீங்கள் அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்